வெல்கம் டு அபி வைரவன். நாம் இப்போ கொளத்தூர் ஷோரூமில் இருக்கோம். ஹிண்ட்வேர் பிராண்ட் பாத்ரூம் ஃபிட்டிங்கில் என்னென்ன சிபி ஃபிட்டிங்ஸ் அவைலபிள் இருக்குது, என்னென்ன மாடல்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். சிபி ஃபிட்டிங்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா சி க்ரோம் பிளேட்டட் ஃபினிஷ் இல்லாமல் அதர் கலர்ஸ் ஆப்ஷனும் இருக்குது. அது என்னென்ன கலர்ஸ் அவைலபிள் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஹிண்ட்வேர் பிராண்டில் சிபி ஃபிட்டிங்கில் பார்த்தீங்கன்னா க்ரோம் பிளேட்டட் இல்லாமல் நம்மளுக்கு வந்து கோல்டு ஃபினிஷ் ஆப்ஷனில் வருது ஒரு மாடல். ஸோ கோல்டு ஃபினிஷ் மாடல் இப்போ நீங்கள் பார்க்குறது கோல்டு ஃபினிஷில் டைவர்டர். ஸோ இது ஏவிஆர்ன்ற மாடல் இது. ஸோ இப்போ அதில் டைவர்டர் பிளேட் இருக்குது. ஸோ அதுக்கு மேட்சிங்கான மாடலில் கோல்டு ஃபினிஷில் நம்மளுக்கு அதுக்கு மேட்சிங் மாடலில் ஸ்பவுட் ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. ஸோ இது ஹேண்ட் ஷவர் வேணுன்றவங்க இதுக்கு பட்டன் ஸ்பவுட் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இதே ஃபினிஷிங்கில் நம்மளுக்கு டால் பாடி பில்லர் காக், அப்புறம் ஷார்ட் பாடி பில்லர் காக், ஸோ ரெண்டுமே நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ நம்மளுக்கு மேட்சிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா எல்த்து ஃபாசட்டும் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு பாத்ரூமில் நம்ம சிபி ஃபிட்டிங் என்ன கலர் ஃபினிஷில் நம்ம போகிறோமோ அதுக்கு மேட்சிங்லேயே பார்த்திங்கன்னா எல்லா ஃபிட்டிங்ஸும் நம்மளுக்கு அவைலபிள் இருக்குது. ஸோ அதுக்கு மேட்சிங்லேயே பார்த்திங்கன்னா ஹெட் ஷவரும் இருக்குது. ஸோ அதோட மேட்சிங்லேயே ஷவராகவும் இருக்குது. ஸோ எல்லாமே கோல்டு ஃபினிஷ் லைக் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே கோல்டு ஆப்ஷன்லேயே நம்மளுக்கு எல்லா ஃபிட்டிங்ஸ் இருக்குது. ஸோ இந்த கோல்டு ஃபினிஷ் மட்டும் இல்லாமல் அடுத்து பார்த்தீங்கன்னா பிளாக் க்ரோமில் ஆப்ஷன் இருக்குது. ஸோ பிளாக் க்ரோமில் இப்போ பார்க்குறீங்க, இது பார்த்தீங்கன்னா எஜ்ஜின்ற மாடலுடைய டைவர்டர் டிசைன். ஸோ இந்த எஜ்ஜின்ற மாடலில் பார்த்தீங்கன்னா பிளாக் ஃபினிஷ் பிளாக் க்ரோம் தான். ஸோ எல்லாமே சி க்ரோம் பிளேட்டில் நார்மலாக இல்லாமல் பிளாக் க்ரோம் ஆப்ஷனில் இருக்குது உங்களுக்கு. ஸோ ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு ஷைனிங் நல்லாயிருக்கும். ஸோ பிளாக் அண்ட் ஸோ டைல் வந்து சில பேர் வந்து அதுக்கேற்ற மேட்சிங்காக போடும்போது அவங்களுக்கு என்ன கலர் ஆப்ஷன்ஸ் போட்டால் பெட்டராக இருக்குமா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அவங்க கலருக்கு வந்து பிளாக்கு, கோல்டு, ரோஸ் கோல்டு அப்படி டிஃப்ரெண்ட் ஆப்ஷனில் கலர் ஆப்ஷன் இண்டுவேல கொடுக்குறாங்க. ஸோ நம்ம ஒரு பாத்ரூம் எல்லாமே ரெகுலராக சிபி ஃபிட்டிங்ஸில் பார்த்திங்கன்னா க்ரோம் பிளேட்டட் தான் நிறையா வந்து செலெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இப்படி டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் போகும்போது நம்மளோட பாத்ரூம் வந்து ஒரு யூனிக்காக தனியாக ஒரு ஹைலைட்டாக தெரியும். ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் லுக் இருக்கும், ஒரு க்ரியேட்டிவாக நியூ இன்னோவேட்டிவ் திங்ஸாக நம்மளுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜாக டிஃப்ரெண்ட்டாக லுக் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்பவுட் இருக்குது, இதே மேட்சிங்கில் எல்லாமே கொடுத்துறாங்க. ஸோ அந்தந்த ஃபினிஷிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா எல்த்து ஃபாசட் கன்னுமே இருக்குது. ஸோ எதுவுமே வந்து நம்மளுக்கு இந்த கலர் பிளங்க டைவர்ட்டில் பிளாக் போட்டோம் நம்மளுக்கு அது மேட்சிங்லேயே ஆங்கிலுக்காக எல்த்து ஃபாசட்லாம் மேட்சிங் கிடைக்குமா அந்த ஒரி பண்ண தேவை. ஸோ பாத்ரூமில் என்னென்ன ஐட்டம் நம்மளுக்கு தேவை வேணுமோ எல்லாமே பார்த்திங்கன்னா அதே ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பிளாக் க்ரோமில் ஷவர்ஸ் பார்க்குறீங்க. ஸோ இது வந்து எல்லாமே பிளாக் க்ரோம் ஃபினிஷு. ஸோ நம்மளுக்கு எஜ்ஜி, ஏவிஆர், எலிமெண்ட் இந்த மூணு ஆப்ஷனில் மாடலில் பார்த்தீங்கன்னா இந்த கலர் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ இது நீ அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ரோஸ் கோல்டு. ஸோ ரோஸ் கோல்டு கலர் இது. ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட்டான கலர், நல்ல ஃபாஸ்ட் மூவிங் கலர். நிறைய கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோஸ் கோல்டு கலர் நல்லா செலெக்ஷன் பண்ண நிறையா மூவிங் ஆகுது. ஸோ இதுலேயும் நான் சொன்ன மாதிரி எல்லாமே பேட் அண்ட் கோல்டு, பேஷ் அண்ட் மிக்சர் டால் பாடியில், ஸோ வந்து பில்லர் காக்கு உங்களுக்கு. ஸோ அதே சேம் ரோஸ் கோல்டுலேயே வந்து பார்த்திங்கன்னா எல்த்து ஃபாசட் கன்னும் கொடுக்குறாங்க. ஸோ எல்லாமே யூனிஃபார்மாக நம்மளுக்கு கலர்லேயே கிடைக்கும். ஸோ அதுக்கு ஷவரும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஷவரில் பார்த்தீங்கன்னா 200x200 சைஸ்லேயும் ஷவர் கிடைக்குது. 250x250 ஷவர்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெயின் ஷவர் கொடுக்குறாங்க. ஸோ ஷவராகவும் நம்ம லென்த் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி லென்த் வந்து 400x600 அந்த ரேஞ்சிலையும் நம்மளுக்கு ஷவராகவும் கிடைக்கும். இப்போ பார்க்குறது ஹிண்ட்வேரில் டெக் மவுண்ட் சிங்காக்கு, அதாவது டேபிள் மவுண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ சிங்காக் பார்த்தீங்கன்னா இது ஃப்ளெக்ஸி டைப் இது. ஸோ உங்களுக்கு தேவையான பொசிஷனில் ஈஸியாக ஃப்ளெக்சிபிள் நல்லா உங்களை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் சிங்க் வசல் வசமும் நல்லா ஹைட்டாக வேணும், பெரிய வசலாம் நம்ம ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஷார்ட்டாக இருந்தால் போதுன்னா ஷார்ட் வச்சுக்கலாம். சப்போஸ் நீங்கள் மேடியே க்ளீன் பண்ணணும்னா ஸோ இதையே லெஃப்ட் ரைட் மூவ் பண்ணி கூட நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வால் டைல் என்ன மேட்சிங், வால் டைல் மேட்சிங்கோ இல்லை கவுண்டர் டாப்புக்கு மேட்சிங்கோ, ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு பார்த்திங்கன்னா கலர்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு. இது ஒயிட்டு, ரெட்டு, பர்பிள் கலரு, உங்களுக்கு ஆரஞ்சஸோ என்ன கலர் ஃபினிஷ் உங்களுக்கு லைக் பண்ணுறீங்க, இல்லை பிளாக் கலரும் நம்மளுக்கு அவைலபிள் இருக்குது. ஸோ அந்தந்த கலருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி கோல்டு ஆப்ஷன் உள்ளமாக இருக்குது, ஆட் அண்ட் கோல்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ் பண்ணுறது ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும், ஃப்ரீக்வெண்ட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா லைஃபாகவும் இருக்குது. இந்த ரப்பர் வந்து ஃப்ளெக்ஸி ரப்பர்னால ஸோ உங்களுக்கு என்ன டேமேஜ் ஆகாது, நீங்கள் எப்படி வேணால் பெண்ட் பண்ணலாம். ஸோ இது டேமேஜ் ஆகும் பிச்சுக்குன்ற உங்களுக்கு ஒரி பண்ண தேவையில்ல, இது நல்லா லைஃப் தான் வரும் உங்களுக்கு. ஸோ இப்போ எல்த்து ஃபாசட் பார்த்தீங்கன்னா இப்போ க்ரோம் பிளேட்டில் இந்தமாரி மாடல்ஸ் இருக்கும் உங்களுக்கு. சில பேர் வந்து கிளாஸ் செட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒயிட் இருக்குது. ஸோ அதுக்கு மேட்சிங்காக வந்து ஒயிட்லேயே வேணும் அப்படின்னா எல்த்து ஃபாசட் உங்களுக்கு ஒயிட்லேயும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் ஓஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுமாரி ஸ்பைரல் மாரி இல்லைனால வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வாட்டர் வந்து ஸ்டே ஆகாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேல் ஃபார்மேஷன் இங்கே நடக்காது, ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டியூப் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஒயிட்லேயே இருக்கனால உங்களுக்கு கிளாஸ் செட்டுக்கு மேட்சிங்காக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹிண்ட்வேரில் டால் பாடி பில்லருக்காக அண்ட் டால் பாடி பேஷன் மிக்சர்ஸ் பார்க்குறீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பேஷன் மிக்சரும் இருக்குது, நார்மல் பில்லர் காக்கு இருக்குது. ஸோ இதில் டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா இது வந்து மெடி சீரியஸ் பில்லர் காக் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் இல்லை ஹேண்டிகேப் பர்சன்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆப்ரேட் பண்ணுங்க. இந்த லிவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நீடில் பெருசாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப கன்வீனியாக இருக்கும் அந்த பில்லர் கட்டப்போ ஆப்ரேட் பண்ணுறது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா சில ஹேண்டிகேப் கை ஹேண்டிகேப்பாக இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது தன்னோட சின் மூலமாக அதை ஆப்ரேட் பண்ணி இதை டேப்பை யூஸ் பண்ணுவாங்க.
ஸோ இது ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் டேட்லாம் பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து அந்த பிளட் இது வந்து இருக்கும்போது ஸோ அவங்க வந்து இந்த லெக் இந்த எல்போ ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ எல்போவில் ஆப்ரேட் பண்ணி இதை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க ஸோ ஓப்பன் க்ளோஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட்டான பர்பஸ்க்கு தேவைப்படுகிற டிஃப்ரெண்ட் மாடல் இது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கமர்ஷியல் ஏரியாவெலாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஃப்ரீக்வெண்ட்டாக நிறைய பேர் வந்து அதை கரெக்டாக ஓப்பன் பண்ணி அந்த டேப்பை க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரெஸ் டேப் என்னும்போது கரெக்டாக கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், போகும்போது ஒரு ப்ரெஸ் தான் கண்டினியூ. அதுமாதிரி ப்ரெஸ்ஸிங் டேப் இது. ஸோ இது வந்து கமர்ஷியல் ஏரியா பெரும்பாலும் போடுவாங்க வாட்டர் வேஸ்டேஜ் வரக்கூடாதுன்றதுக்காக. ஸோ இதுமாதிரி ப்ரெஸ் பண்ணி தேவைக்கு யூஸ் பண்ணி திருப்பி அகைன் ப்ரெஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுமாதிரி ப்ரெஸ்மேட்டிக் டேப் போகும். ஸோ இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இன்னும் அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா சென்சார் டேப். ஸோ சென்சார் டேப்னு தெரியும், சென்சார்னாவே உங்களுக்கு ஜஸ்ட் நம்மளை சென்ஸ் பண்ணி அதை வாட்டர் ஃப்ளோ கொடுக்கும். ஸோ இதுதான் நம்ம பர்டிகுலராக வந்து நம்மளுக்கு எதுவும் ஹேண்ட் டச், இந்த கொரோனா டைம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா டச் பண்ணலாம், அதுக்கு கிருமிகள் வந்து பரவுதுன்ற மாதிரி நல்லா டச் ஃப்ரீயாக இருக்கலாம். சென்சார் டைப்லாம் நல்லா அதுலேருந்தே ரொம்ப ஃபாஸ்மிங் போகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டச் இல்லாமல் நம்ம ஜஸ்ட் ஹேண்ட் கை வச்சா சென்ஸ் பண்ணி நம்ம வாட்டர் கொடுக்கும். ஸோ இதனால் யாருமே ஒரு ரொம்ப ஹைஜீனிக் தான், யாருமே டேப்பை தொட்டது இன்னொருத்துக்கு அந்த டேப்பை நம்ம தொடதவில்ல. கமர்ஷியல் ஏரியா ரெசிடென்சியல் அந்தமாதிரி ஹாஸ்பிட்டல் அந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா அந்த சென்சார் டேப் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப பார்த்தீங்கன்னா இது ஈஸியாக ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப்னால வாட்டர் சேவிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ். ஸோ நம்ம கை இருக்கும் போது தான் வாட்டர் ஃப்ளோ வருது. ஸோ கை எடுத்துகிட்டால் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப் ஆகினால வாட்டரோட யூசேஜ் வந்து நம்ம ஜஸ்ட் வாஷ் பண்ணுற டைம் மட்டும்தான் ஃப்ளோ ஆக போகுது. ஸோ அதனால் வந்து வாட்டர் சேவிங் ரொம்ப மஸ்ட்டாக நிறைய வாட்டர் சேவிங் ஆகும். நம்ம இப்போ இண்டிவேர் சிபி ஃபிட்டிங்கில் என்னென்ன கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது, கலர் ஆப்ஷனில் என்னென்ன வெரைட்டி ஆஃப் மாடல்ஸ் வருது, அதில் என்னென்ன டைப் ஆஃப் ஃபிட்டிங்ஸ் ஷவர்ஸ் ஹேண்ட் ஷவர் ஹெல்த் பர்சன் ஸோ என்னென்ன வருதுன்னு பார்த்தோம். ஸோ அதை தவிர்த்து இல்லாமல் சிபி ஃபிட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இண்டிவேலாம் லாட் ஆஃப் கலெக்ஷன் நம்ம ஷோரூமில் இருக்குது. ஸோ நம்ம லிமிட்டடான மாடல்ஸ் மட்டும் தான் நீ வீடியோவில் பார்த்தீங்க, இன்னும் பல வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன் நம்ம ஷோரூமில் இருக்குது. நம்ம ஷோரூம் வந்து பார்த்தீங்கன்னா கொளத்தூர், கோடம்பாக்கம், வேளச்சேரி, ஸோ இப்படி மூணு இடத்துல பிரீம் லொக்கேஷனில் இருக்குது. ஸோ நம்ம ஷோரூமுக்கு வந்தீங்கன்னா இண்டிவேரோட ப்ராடக்ட் வந்து நீங்கள் வந்து நீங்கள் என்ன மாடல் வேணும் என்ன ரெக்யூர்மெண்ட் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து அதோட பெஸ்ட் ப்ரைஸிங் வாங்கிக்கலாம். இண்டோர் ப்ராடக்ட் நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ப்ரைஸிங் நம்ம ப்ரைஸிங் பண்ணி கொடுத்துருக்கோம். எங்களோட ஷோரூமுக்கு வாங்க, இண்டோர் ப்ராடக்ட்டை நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட செலெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ப்ராடக்ட்டை பெஸ்ட்டாக நீங்கள் வாங்கிட்டு போங்க.